ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மால்தீவ்ஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ எழுந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா வாட்டர் விலா புக் பண்ணியிருந்தேன், வித் பூலோட புக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக மார்னிங் ஒரு இதை நான் வீடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் நேற்று வந்து செக்கிங் பண்ணி நேற்று வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது, கொஞ்சம் க்ளோடியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இருக்குது, நல்லா இருந்தது, கொஞ்சம் வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காஸ்ட்லிஸ்ட்டு பேக்கேஜ் வரும் சன்ஷியாமில் வித் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 9000 வரும். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இங்கே வேணும்னா கீழேயே போயிட்டு சும்மா குளிச்சுட்டு பாத் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ஆல் ஆஃப் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 4 feet இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பார்க்கும்போது 5 feet வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டே 1 ஆனது எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க ஒயின். இது டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல, ஸோ ஜஸ்ட்டு சும்மா வச்சுருந்தோம். அப்புறம் போகும்போது அது வேஸ்ட்டாக தான் ஆச்சு, அப்படியே வேஸ்ட்டு போயிட்டோம். கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க, க்ரீன் ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8000 ப்ளஸ் டேக்ஸ் வந்தது. கிட்டத்தட்ட எனக்கு 9,095 கிட்ட வந்துச்சு இந்தியன் ருபி பார்த்திங்கன்னா. ஸோ நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ்லாம் புக் பண்ணியிருந்தேன், அங்கே தான் சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் செட் பண்ணிவிட்டு புள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸு. ஸோ நார்மலாக அந்த ஸ்டார்டர் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆம்லேட்டு பெட் ஆம்லேட் இல்லவோ எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துக்க தெரியும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, எல்லாமே ஆறிப்பே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நார்மலு, ஜஸ்ட்டு இப்போ அவங்க ரொம்ப அழகாக அடிக்கியிருந்தாங்க. ஸோ எடுத்தது பார்த்தீங்க இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் ஜூஸ்னு சொல்லிவிட்டு அவங்க இதை கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இது ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாக ஸ்ட்ரகிளாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 நாள் வச்சுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சா. ஸோ இது வந்து 1 டேல குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் குடித்தேன். ஒய்ஃப் வந்து அவ்வளோவா இது எல்லாம் எல்லாம் கேஸு அந்த ஜூஸ் மாதிரிலாம் குடிக்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் காலி பண்ணேன் இதை வச்சுக்கிட்டு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு ஏன்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தது. அதை அப்படியே தூக்கிட்டு இங்கே டேபிள் மேலே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம் நாங்கள் இதிலேருந்து. ஸோ நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா 2 days வந்து இதில் புக் பண்ணியிருந்தேன். வாட்டர் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 days புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 days வந்து பீச் விழா பண்ணியிருந்தேன். இந்த மூடி பார்த்திங்கன்னா அழகாக வந்து பஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருந்துருது. ஸோ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி தரந்தோன்னா அதை வந்து ஓப்பன் டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஹேர் ஃபில் போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஷைடிஸ் மாதிரி அது கொஞ்சம் ஸோ இது பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போனி மால்தீவ்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது பண்ணி போங்க. வேணால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். வித்தவுட் இது வந்து ஃப்ளோட்டிங் பாஸ்ட் இல்லாமல் தான் கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்காதுன்னு நினச்சேன். அதனால தான் இது சூஸ் பண்ணோம், எக்ஸ்ட்ரா 10,000 போனாலும் சொல்லிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே போகலாம். ஸோ நடந்து கொஞ்சம் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. நாங்கள் வந்து பீச் விழாக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து வேறு ஐலாண்டு, வாட்டர் விழா தனி ஐலாண்டு, பீச் விழா தனி ஐலாண்டு, இன்னொரு பேஸ்க்கு வந்து அது தனி ஐலாண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீச் விழாவோட ரூம் வந்து இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 something தான் வந்தது. இது வந்து ஏதாவது இது வந்து நார்மல் பீச் விழாவும் இருக்குது, கிராண்டு பீச் விழாவும் இருக்குது. ஸோ நான் புக் பண்ண பார்த்திங்கன்னா கிராண்டு பீச் விழா தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் காஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் ருபி வந்து 40,000 கிட்ட ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா 2 days புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து 85,000 something தான் வந்தது. அது வாட்டர் வில்லா பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.20,000 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே குளிக்கிறது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், பட் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா வெளியேருந்து அந்த பீச்லேருந்து உள்ளே போகிற வியூ இப்படி இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் 1 time இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து அனுபவிக்கணும் கண்டிப்பாக. அதுவும் மால்தீவ்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இதுதான் நாங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓதி இது பண்ணிங்கன்னா அப்படியே பீச் வியூ நல்லாவே தெரியும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இது பண்ணுறது அப்படி ஓப்பன் ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். பார்த்துட்டு அப்போ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ மோஸ்ட்லி நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, ஒரு சில இதெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். அவங்க ஏதோ வச்சுருந்தாங்க, பட் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஏதோ ஹாட்டாக குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ லைட்டாக ஏதோ சூப் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்லி ரைஸ் தான் தேடி தின்னோம். ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டா, ரைஸ் சாப்பிட்டே ஒரு 2-3 days மேலே ஆயிடுச்சா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரைஸ் எடுக்கலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சின்ன அந்த ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டது பி அந்த இது வழியாக இந்த வியூ இதுக்காக அப்படியே உட்காந்துட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நான் டெய்லியும் வாட்டர் மேன் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஐலாண்டு. ஸோ இது மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு திரும்பி நாங்கள் போயிட்டோம், ரூம்கே போயிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.